அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி. இது ஒரு சரராசி, இது ஒரு காற்று ராசியும் கூட, இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். இவங்களுடைய அந்த ராசி சிம்பிளை பார்த்தீங்கன்னா தராசு. தராசு உடையதுனாலே என்னமோ நீதி நேர்மைய ரொம்ப கடைபிடிக்கக்கூடியங்களா இந்த துலா ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. அதேமாதிரி இந்த துலா ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் என்னென்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும், அதேமாதிரி சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும், விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த துலா ராசியில் அடங்கும். இவங்களுக்கு அடிக்கடி வயிறு சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு அமையும். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க மரபு வழி பரங்களை அதிகம் கடைபிடிக்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க. ரொம்ப பக்திமானாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் நடுநிலையாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்படுவாங்க. சுக போகங்களை அனுபவிக்கக்கூடியவங்களாக இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப சிந்தனைவாதிகளும் கூட. இவங்களுக்கு ஏற்ற நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை, பச்சை, நீலம் போன்ற நிறங்கள்லாம் இவங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி புதன், வெள்ளி, சனிக்கிழமைலாம் இவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள். இவங்களுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி, தை, மாசி, வைகாசி இந்த மாதங்கள்லாம் இவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய மாதங்களாக அமைந்திருக்கு. மேலும் இந்த துலா ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுடைய தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துலா ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, யாருக்கிட்டையோ ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி வாங்க, நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். ரொம்ப புனிதமானவங்க, கூர்மையான புத்தி கூர்மை உடையவங்க, நீதி நேர்மையை ரொம்ப கடைபிடிக்கக்கூடியவங்க, அதேமாதிரி குடும்ப ஒற்றுமைக்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்களா இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க இந்த துலா ராசி அன்பர்கள். அதே மாதிரி இவங்க கிட்ட நிறைய தியாக குணம்லாம் இருக்கும். ரொம்ப பொறுமை உடையவங்களுக்கு கூட. அதே மாதிரி யாராவது பேசுறாங்க அப்படின்னாங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுவாங்க இந்த துலா ராசி அன்பர்கள். வாக்குவாதத்திலாம் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆகாயத்தில் கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க இந்த துலா ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யாராவது பொய் புகழ்ச்சியெல்லாம் சொன்னாங்கன்னா இதில் கொஞ்சம் மயங்கரக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. வேலையில் ஏதாவது ஒரு வேலை இருந்தது அப்படின்னா அது கரெக்டான டைமில் செய்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த இடத்துல நம்ம தீர்வு வழங்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை முதல்லேருந்து எண்டு வரைக்கும் ஆராயாமல் விட மாட்டாங்க. அப்படி ஆராய்ந்து தான் அவங்க கருத்தையே கூறுவாங்க இந்த துலா ராசி அன்பர்கள். அதே மாதிரி பொருளாதார விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஞானமுடையவர்களாக இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துலா ராசி அன்பர்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி தன்னை அழகாக காட்டிக்கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. மருத்துவத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, வாழ்க்கை துணையுடன் அடங்கி போகக்கூடியவங்களா இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பேச்சில் உறுதியாக பேசக்கூடியவங்க, கவலையோடு ஒரு சில டைமும் காணப்படுவாங்க. வாழ்க்கையில் கடுமையாக உழைத்தா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த துலா ராசி அன்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் சந்தேகமயமும் உங்களுக்கு இருக்கும். மனவாழ்வுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. நண்பர்களுக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி சட்டப்படிப்புலேயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். தந்தை வழியில் ஏதாவது இருதார யோகம்லாம் இந்த துலா ராசி அன்பர்களுடைய முன்னோர்கள் வகையில் யாராவது செய்திருப்பாங்க. பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வில்லங்கங்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு மூத்த சகோதரர்கள் பெரும்பாலும் இந்த துலா ராசி அன்பர்கள் குடும்பத்தில் மூத்தவர்களாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி
பாடுபடுவதில் வல்லவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. மனைவி குழந்தைகள் பற்றி கொஞ்சம் மனக்கவலை உங்களுக்கு மனசுக்குள்ளே எல்லாரும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையால் கொஞ்சம் விரயமும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்துடும். நிரந்தர வருமானம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இறுதி காலத்தில் பென்ஷன் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு. அதே மாதிரி சகோதர சகோதரிகிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். சகோதரரால் நான் எந்த ஒரு ஆதாயமும் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது. உங்களுடைய முயற்சி எப்பவுமே வெற்றியாக தான் அமையும். அதே மாதிரி பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கௌரவம் பாராட்டு இதெல்லாம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். முன்னோர்கள் பூரணமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். சட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிலுமே பொறுமையுடன் சிந்தித்து செயல்படக்கூடியங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் தந்தை வழி உறவுகளால் வீண் விரயம் கொஞ்சம் உண்டாகும். ஆனாலும் பண வரவு கணிசமாக ஓரளவுக்கு இருக்குது. குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உறவினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சியாக செயல்படுவீங்க. அதே மாதிரி உறவினர்களும் எதிர்பார்த்த காரியங்கள் இந்த டைம் அனுகூலமாக நடைபெறும். அதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் நல்ல ஒரு வீடு மனை வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு இதெல்லாம் கூட இந்த டைமை நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி இந்த டைமை நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதக அமைய போது. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியா அமைய போது. எதிரிகளால் சின்ன சின்ன தொல்லைகளும் பிரச்சனைகளும் இது நான் வரையிலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் கூட இனி காணாமல் போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு இந்த டைம் ஆதாயம் தான் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய மனைவியும் மகளும் உறுதுணையா இருப்பாங்க. மட்டும் இல்லைங்க, பெண்கள் எல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக இந்த டைமே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வார பிற்பகுதியில் விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த டைம் நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வாங்குறீங்க அப்படின்னா அது இரவெல்லாம் யாருக்கும் தர வேண்டாம். வீட்டில் பொருள்கள் ஏதாவது ஒன்று களவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பணியாளர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிகாரிகள் ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வேலைகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைமு நீங்கள் சந்திக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கிடைப்பிடிங்க. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. விற்பனையிலும் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அந்த லைசன்ஸ் எல்லாம் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில அன்பர்கள்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த டைமும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு. கணவரென நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வந்து இந்த டைம் அனுகூலமாக நடைபெறும். அதே மாதிரி உறவுகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை மனக்கசப்பு எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு சலுகைகள் உங்களை தேடி வர இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2, 5, 8 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவதும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த 2 விஷயங்களையும் இந்த துளாராசி அன்பர்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி 9 வாரங்கள் செய்து பாருங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு இதை மாதிரி தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நன்மை நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்யுங்க. சரி, இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் துளாராசியில் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய குலதெய்வம் பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.